இத்திக்கும் தென் தமிழாய் திக்கட்டு பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கமாகட்டும். வருங்கால தூண்களே, எதிர்கால மீன்களே, அன்புக்குரிய பெற்றோர்களே, ஆன்றோரே சான்றோரே, என்னை போன்றோரே, வையகமே வானகமே, என்னை வாழ வைக்கும் தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கமாகட்டும் என்று சொல்லி தலைப்புக்குள் நுழைகின்றேன். தாருங்கள் உங்கள் காதுகளை. நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு பெண் கல்வி பெறுதல். பெண் என்றால் பே என்பதையா ஊரு? பெண்ணை ஒரு மனுஷியாய் மதிப்பதுதான் யாரு? அது போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு, அடுத்தவர் வீட்டுக்கு போறவதானே, உனக்கு எதற்கு படிப்பு? பட்ட கோழி கூவியா பொழுது விடிய போகிறது. இப்படி எல்லாம் மட்டம் தட்டி பேசி பெண்களை உடன் கட்டை ஏற வச்சதும் சிசு கொலை செய்ய வச்சதும் இந்த சமுதாயம் தானங்க. ஆனால் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரணி பெண்கள் நடந்து வந்து என்று சொல்லி பாரதியாரின் கனவை நினைவாக்குவதில் நான் இங்கு பெருமிதம் அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், சங்க கால புலவர்களை நினைத்து பாருங்களேன். பல பாடல்களை பாடி அதிக மாநிலமிருந்து நெல்லிக்கனியை பெற்றது என் அவையார் தானே. என் அவையாரும் ஒரு பெண் புலவர் தானே. அப்பவே பெண்களிடம் இவ்வளவு வளர்ச்சி என்றால் இந்த விஞ்ஞான காலத்தில் விண்ணை தொட்டு பறக்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளோம். ஒரு பெண் படித்தால் ஒரு குடும்பம் வளரும், ஒரு குடும்பம் வளர்ந்தால் ஒரு கிராமம் வளரும், ஒரு கிராமம் வளர்ந்தால் ஒரு நாடு வளரும், ஒரு நாடு வளர்ந்தால் இந்த உலகமே வளரும். அப்படி வளர்ச்சி அடைந்த ஆண்களுக்கு சரி நிகராக பெண்களும் வளர்ந்து கொண்டுதான் வருகின்றோம். பெண்களுக்கு கல்வி வேண்டும், உலகினை பேணுவதற்கு பெண்களுக்கு கல்வி வேண்டும். கல்வி இல்லா பெண்கள் களநிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடுமே தவிர நல்ல புலவர்கள் விளைவிப்பதில்லை. ஆனால் நாங்கள் ஒரு போதும் புல் விளைவிப்பதில்லை, நல்ல புலவர்களை தான் விளைவிக்கின்றோம். அப்படி விளைவித்ததில் ஒருவர் தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. கல்விக்கே பெருமை சேர்க்கும் விதமாக இந்தியாவின் முதல் மருத்துவம் பெட்டகம் பெற்றவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அவர்களை பற்றி உங்களிடம் சொல்லுவதில் பெருமிதம் அடைகின்றேன். உங்களிடம் ஒன்று சொல்ல ஆசைப்படுகின்றேன். சேலத்தில் இருந்து வெறும் 300 ரூபாய் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு ஓடி வந்த 3ஆம் பாலினம் திருநங்கையாக என் சகோதரி ரித்திகா அஷ்ணி இன்று காவல்துறையின் உயர் அதிகாரியாக பணியாற்றுகின்றார். அவர் உயர் அதிகாரியாக பணியாற்றுவதற்கு என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் கல்வியின் மீது வைத்திருந்த பற்றினால் தான். உங்கள் அனைவருக்கும் தெரியும், என் ஐயனாகிய திருவள்ளுவர் அவர் 1330 குரற்பாக்களை ஏற்றியுள்ளார். கல்வி என்னும் அதிகாரத்தில் ஒரு குரல் உள்ளது, அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? கற்க கசுடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இந்த குரட்பாவை நன்றாக படித்து பாருங்களேன். இந்த குரட்பாக்களை துணைக்கால்களே இருக்காது. ஏன் என்றால் யார் ஒருவர் கல்வியில் முன்னேறி வருகின்றாரோ அவர்களுக்கு துணைக்கால்கள் தேவைப்படுவதில்லை, தன்னுடைய சொந்த கால்களே போதுமானது. பெண்ணே நீ இல்லாதது என்ன சொல்லி செய்யாதது? நாற்றும் நடுகின்றாய், களையும் பெறுகின்றாய், கதிரும் அறுக்கின்றாய், கட்டும் சுமைக்கின்றாய். நீ இல்லாத விவசாயத்தில் சாதனை ஏதும் நடந்திடுமா? பெண்கள் இல்லை இந்த உலகம் சாதனை அடைவதில்லை, சரித்திரம் படைப்பதில்லை, வளர்ச்சி அடைவதில்லை. ஆகையில் இந்த உலகம் வளர்ச்சி அடைவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது பெண்கள் தான், பெண்கள் தான், பெண்கள் தான். மங்கையராய் பிறந்திட நல்ல மாதவன் செய்திட வேண்டுமம்மா? அப்படி சிறப்பு மிக்க பெண்கள் நம் உலகிற்கு வளர்ந்திட வேண்டுமம்மா? படி படி, காலையில் படி, மாலையில் படி, கடுபகல் படி, பெரும்பகல் படி, படித்தால் தான் இந்த உலகத்தின் வெற்றி படியை அடைய முடியும் என்று கூறி பெண்கள் தான் நம் நாட்டின் இரு கண்கள் என்று சொல்லி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.